ஃபஸ்ட்டு மீன் ஐஸ்வர்யா மாதிரி இருக்கு. ஆடி போலி கண்ணில் பட்டுரு கிடையாது. இருபத்தி ஒன்று கடந்து ஃபஸ்ட்டு மீன் ஸ்லோப்பியா. ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நாங்கள் பிடிக்க வந்தது இது இல்லை, கட்டலா 10 கிலோ. அடுத்த மீன் கிடச்சாச்சு நமக்கு. அந்த ப்ளூ கலர் சுண்டை தான் நல்ல ராசின்னு நினைக்கிறோம், ஏன்னா அன்னைக்கு அதே 2 மீன் கிடச்சிச்சு. இன்னைக்கு ஒரு மீன் கிடச்சிருக்கு, பார்ப்போம். எவ்வளோ பெரிய மீன் பிடித்தாலும் முப்பிடையும் முடிய தரைக்கும் பயிர் கஞ்சி தான் நம்ம வீட்டில். ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுது. பாப்பாப்பில் அப்படின்றது பாருங்க எப்படி ஹுக் ஆயிருக்குங்க. ஃபஸ்ட்டு மீன் காய்ஸ், ஆடி போலி, ரோகு தான் நமக்கு என்றைக்குமே மாட்டியது. ஃபஸ்ட்டு ரோகு தான் நமக்கு. 10 கிலோ மீன் தான் வேணாம், போன வாரம் மிஸ் ஆகிட்டு அந்த மீனை பிடிக்க தான் இன்றைக்கி மெயினாக வந்தோம். சரி ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும், அடுத்த வீடியோ பார்ப்போம். நம்ம 5 சுண்டை போட்டிருக்கோம், இதே மாதிரி வளையம் போட்டு தான். 1, 2, 3, 4, அப்புறம் இங்கே 1, 5, மொத்தம் 5 சுண்டை போட்டிருக்கு காய்ஸ். இது இப்போ பிடிச்ச ஸ்லோப்பியா, பெரிய ஸ்லோப்பியா, வேறு லெவல். வளப்பு போட்டதில் தான் ஆயிடுச்சு. பாப்பப்பு வாயில் போயிருக்கு பாருங்கள், நல்ல பெரிய சைஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. வளப்பு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம், கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே கட்லா அடிக்க என்ன பார்த்தா கட்லாக்க வலிப்பதில் உள்ள ஸ்லோப்பியா தான் மொக்கட்டு. இது ஒரு மீன், மீன் மீன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணப்புறம் ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரோகு தான். அது எத்தனை கிலோ சைஸ்னு பார்ப்போம். பரவாயில்லை, வெயிட் பண்ணது கட்டலாக கிடைக்கல. ஸ்லோப்பியாயும் ரோகு வந்தால் கிடச்சிட்டே இருக்கு. ஓகே பரவாயில்ல, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும்.
இது இன்னொரு மீன் இப்போ கிடச்சது. நம்ம பெரிய மீனுக்கு போடுற உணவெல்லாம் இந்த மீன் தான் சாப்பிடுறது, அதான் நமக்கு பெரிய மீன் கிடைக்கல. ஓகே கைஸ், நமக்கு இன்னைக்கு கிடச்ச மீன் ஸ்லோப்பியா, அப்புறம் ரெண்டு ரோகு மீன் பெரிய மீன், அப்புறம் பாக்கி எல்லாம் ஸ்லோப்பியா தான். நம்ம நினச்சி வந்த மீன் கிடைக்கல. நம்ம இன்னும் எய்ம் பண்ணி வந்ததே பெரிய கட்லா தான், 10 கிலோ சைஸில் உள்ளது. நம்ம கண்டிப்பாக இன்னும் டே 2 தான் ஆச்சு, அடுத்த ஃபிஷிங் வருவோம், கண்டிப்பாக வருவோம், 10 கிலோ மீனை பிடிப்போம். நம்ம சேனலில் பிடிச்சவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவை பாருங்கள். அண்ணா இது என்ன மீன்? ஐயோ அது வேற லெவல் வா.